கட்டடத்தில் அதி பயங்கரமான கொலைகள் நடந்தன. இந்த கொலைகளுக்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை. முன்விரோதம் காரணமாக இந்த கொலைகள் நடந்துள்ளதா என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சென்னையில் அடிக்கடி நடக்கிறது என்று மக்கள் நம்பியுள்ளனர். சார், இவன் பேர் சிவகுமார், லிஃப்ட் ஆபரேட்டர். லிஃப்ட்க்கு என்ன ஆச்சு? ரெண்டு வாட்டி கரண்ட் போச்சு, அப்புறம் ஸ்டக்கும் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆகுறது காரணம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சார், அதான் நான் சரி பண்ணிட்டேன். எப்போ இந்த மாதிரி நடக்குமா? நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இங்க இருக்கிறவங்கள சொன்னாங்க. சரி, நீ போ. சரி, இந்த லிஃப்ட்ல இருந்த நாலு பேர் யாரு? எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க? யார பாக்க? ஃபிரோஸ், ஏ ஃபிரோஸ். ஆ, என்னென்ன தம்பி? டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது. இந்த மாசம் 20ஆம் தேதியோட அக்ரிமெண்ட் டேட்டு முடியுது. என்னப்பா, முடிச்சிடலாம்ல? இல்லைன்னா கொடுத்த பணமும் போயிடும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் முடிச்சிடலாண்ணே. சொன்ன நாளைக்கு முன்னாடி அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், சரியா? அது போதும். வட்டா, ஆ, அப்புறம் பார்க்கலாண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். ஃபிரோஸே, வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அருமையான இடம் ஃபிரோஸே, விட்டுறாத.